இதுக்காக உலகத்தை விட்டுட்டு நான் வந்தேன். நிறைய பேர் இயேசுகிட்ட வந்த பிறகு அவங்க அவங்களோட விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த பூமிக்குரியதாக தான் இருக்கு. அதுக்கென்று சில ஊழியர்களும் இருக்கிறார்கள், உங்களை அவங்க அப்படித்தான் சொல்லியும் கொடுக்கிறார்கள். இதை கேளு, இதை கேளு, உன்னை இந்த இடத்துல கார் கேளு, இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் கேளு, இருக்கிறதுலே உன்னை பயங்கரமான கிரெடிட் கார்டு கேளு, உன்னை கத்துற அப்படியா இல்லைங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்தது இதை வாங்கிறதுக்காகவா? எஸ்தர் புறப்பட்டு வந்தது உயிரை பணைய வச்சு இதுக்குள்ளே வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றதுங்கிறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ விதமான போராட்டம் இருக்குன்னு தெரியுமா? ரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், பாதாளத்தில் வரக்கூடிய பிசாசுகள், எத்தனையோ காரியம், இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவைகளுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்காக சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, எதுக்காக? இந்த உலகத்தில் கிடைக்கிற இந்த சீப்பான ஆசீர்வாதங்களுக்காகவா? இதெல்லாம் வெளியவே கிடைக்குங்க. நீங்கள் முள்போட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, மலை மேலே ஏறி வரணும்னு அவசியம் இல்லை, பலிபடத்துக்கிட்டே கிடைக்கும், வெளியவே கிடைக்கும், இயேசுவை தேடாமையே இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இங்கே நான் எதுக்கு வந்தேன்? எஸ்தர் சொல்கிறா, ராஜா நான் இதுக்கு வரல, ராஜா நான் வந்தது வேறு. எஸ்தரின் புஸ்தகம் 7:3 சொல்லுது, அப்பொழுது ராஜஸ்திரியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இதுதான் ராஜா விண்ணப்பம். ராஜா எனக்கு தேவையெல்லாம் வெளியவே கிடைச்சிருச்சு ராஜா, நீங்களே என்ன ராஜகுமாரத்தையா ஏத்துக்கிட்டீங்களே, நீங்களே எனக்கு கிரீடத்தையும் வச்சிட்டீங்களே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ராஜா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, என் லைஃபுக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்குது, போதும் என்ற மனதன் கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் எதுக்கு உயிரை பணையம் வச்சு உள்ளே வந்த எஸ்தர்? நான் வந்தது இந்த தேசத்தில் பாதியை வாங்கிறதுக்கோ இல்லை, ஏன்னா தேசத்தில் பாதியை வாங்கினாலும் நான் சாப்பிட போகிறது என்னமோ ஒரு தட்டு சாப்பாடு தான், தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் நான் தூங்க போகிறது என்னமோ அதே கட்டில் பட்டு தான் தூங்க போகிறேன், நீங்கள் தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனமெல்லாம் இருக்க போகிறதில்ல, நான் இப்போயே சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் ராஜா. என்ன வேணும்? என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேணும், எனக்கு தேவை ஆத்ம பாரம். உன்னை ஏன் கர்த்தர் ரட்சித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ அழிகிற சொத்தை கேட்குறார். ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? இந்த அழிகிற சொத்தை கேட்காத, அழியாத சொத்து ஒன்று இருக்கே அதை கேளு. எது அழியாத சொத்து? நீ ஏறெடுக்கிற ஜபம் எதுக்கு தெரியுமா? மன்றாட்டு என்ன வரக்கு தெரியுமா? என் ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏன்? அந்த ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கும் வரும், அதுதான் அங்கே நிற்கும், அங்கே வந்து உன் கூட சாட்சி கொடுக்கும். நீ சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்தில் வந்து நிற்குமே, அதுதான் உன்னை விண்ணப்பமாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து இயேசுங்க எல்லாத்தையும் கொடுத்தது வேணான்ட்டு போயிட்டார். எதுக்கு இயேசு வந்தார்? அவர் சொல்ற, ஏன்பா இதுக்கா நான் வந்தேன், இதை விட மேலான ராஜ்யம் ஒன்று இருக்குது, பரலோக ராஜ்யம், அதுக்கே நான் ராஜாப்பா, சகலம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது, நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன்ப்பா, வலது பார்சத்தில் உட்காந்துருந்தேன்ப்பா, எல்லாத்தையும் எனக்கு தான்ப்பா உண்டாக்கி கொடுத்தாரு, அந்த ராஜ்யத்துக்கு ஈக்குவலான ராஜ்யம் உலகத்திலே இல்லைப்பா, இது எல்லாத்தையும் காட்டிட்டு என்ன அதை கேட்குறியா? எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன வேணும்? நான் வந்தது என் உயிரை பணையம் வைத்தது என் ஜனங்களை மீட்பதற்கு. அப்போ யோசித்து பாருங்கள், இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வேண்டுதலாக இருக்கணும்.